வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் சேனல். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பக்கம் பண்ணி, ஒரு பூச்சை வந்து நம்மள்ட்ட வந்து நம்மளோட புறாவை பிடிக்க வந்தது, நம்மள்ட்ட வந்து சிக்கிக்கிச்சு. அது எப்படி சிக்கிக்கிச்சு, எதனால் சிக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, வீடியோ போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருத்தமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு, எதனால் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஓகே, இன்னும் கண்டினியூவாக வீடியோ வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்கள் எடுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, நாம் வந்து பிடிச்சி வச்சுருந்த பூச்சை வந்து இதுக்குள்ளாடி தான் இருக்குது. எதனால் வந்து நான் வந்து சுற்றி வந்து சாக்கெல்லாம் வச்சு மறைச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறாவோட கூடு கேஜ் வந்து இதில் தான் இருக்குது. ஓகே, ரெண்டு நாளாக அடைச்சி போடலாம்ங்கிற பிளானில் நான் வந்து சுற்றி இதாக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா, இவர் தான் அந்த பூச்சை. அவர் வந்து கொஞ்சம் நான் வந்து அடைச்சி போட்டு முந்தானத்து நைட்டு அடைச்சி போட்டிருந்தேன். முந்தானத்து ஒரு ரெண்டு நாள் ஆகிட்டு, கரெக்டாக ரெண்டு நாள் ஆகிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து ஒரு புறா அடைச்சி போட்டிருந்தேன். நம்மள்ட்ட பொறிச்ச ஒரு சிக்ஸ் இருந்து அதை வந்து இதில் அடைச்சி போடலாம் அடைச்சி போட்டிருந்தேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 1:30 அந்த டைம் சவுண்டு கேட்டுருந்துச்சு. என்னடா சவுண்டு கேட்குது, புறா நல்லா ரெக்கையெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம்னா என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சை வந்து கால் கீழே இருந்து அதோட காலை பிடிக்கலாம் ட்ரை பண்ணியிருந்துச்சுமே. ஃபஸ்ட்டு வந்து நான் புறாவை பிடிக்கலாம், நேராக வந்து இந்த கேஜ் அடைச்சிட்டேன், வாசல் அடைச்சி லாக் போட்டுட்டு. ரெண்டாவது அந்த புறாவை பிடிச்சி இந்த கேஜில் போட்டிருந்தேன். அடுத்து இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, நான் வந்து அன்றைக்கி நைட் வந்து இந்த கேஜை ஒழுங்காக பூட்டாமட்டேன், சின்ன ஆசில் வந்து திறந்து வச்சுட்டே போயிட்டேன். அதனால் வந்து நான் வந்து தப்பிட்டேன்னு நினச்சேன். ஏன் தெரியுமா, அந்த கேஜில் ஏறி அதை பிடிக்க ட்ரை பண்ண பூச்சை வந்து இதில் ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் புறா எல்லாமே கலைஞ்சிருக்கும், மொத்த கேஜும் கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதனால் அன்னைக்கு நைட்டு முழிச்சதில் ஏதோ ஒரு பலன் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பூனையை வந்து திறந்து விட்டுடலாம். திறந்து விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து புறாவை திறந்துவிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பூனை வந்து முதலே ஓகே திறந்துடலாம். கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகிட்டு, பாப்பா அதோட என்ட்ரி எப்படி இருக்கு. இன்னும் வந்து அது இந்த பக்கமே தலை வச்சு படுக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆச்சு அதை பிடிச்சி போட்டு. சாப்பாடு ஒன்றுமே கிடையாது, பனிஷ்மெண்ட் அதுக்கு. அதை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப டெரராக இருப்பாப்புல. நான் வந்து கிட்ட போய் பிடி எடுக்கல, வெளியே போச்சு அப்படின்னா ரொம்ப டெரராக இருப்பாப்புல. ஒன்று ஓடுது எங்கே போச்சு, எங்கேயும் போச்சு. என்ன அதுக்கு இறக்கி விட்டுரும் வெளியே. இந்த பக்கம் வருவேன், இந்த வாசல் அடிதான் வந்திருக்கு. ஓகே, ஜஸ்ட்டு அதை திறந்து விட்டாச்சு. ரொம்ப டயர்டாக போய் ஏன்னா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எதனால அப்படிங்கிறது நான் எல்லாமே சொல்லிட்டேன், டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே, இன்னும் வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய லைட்டாக ஒரு கேஜ் அப்டேட் போட்டுட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா கேஜ் அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு. பா அவங்கெல்லாம் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. ஓகே, உள்ளாடி மேப் ஒரு ஃபீமேல் இருக்குது, இந்த ரெண்டு நல்ல ஒரு சிக்ஸு. இது வந்து அதுதான் இந்த இதோட அம்மா பார்த்திங்கன்னா, அது அதை வந்து அடுத்தது முட்டை போட்டுச்சு. இது வந்து ஒரு ரோமரோட சிக்ஸு, ஆனால் வந்து மேல் இருக்குது, ஃபீமேல் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஐயா, அது வந்து கொஞ்சமே ரொம்பையும் ஆக்டிவான ஒரு பீஜன் பார்த்திங்கன்னா அதுதான். அப்பாட கிட்டத்தட்ட அதோட ரொம்ப சின்னதுலேயே வெளியே வந்துட்டு. ஓகே, வந்து கேஜ் அப்டேட் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து இன்னும் கண்டினியூஸாக வரும்னு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.